அவர் உங்களுக்காண்டி டெய்லி யுத்தம் பண்ணுவார். உங்கள் சத்துருக்களை சீக்கிரத்தில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிப்படுவார். உங்கள் பாதபடி ஆக்கிப்படுவார். நீங்கள் தேடி பார்த்தாலும் சத்துருவே இருக்க மாட்டாங்களாம். கையை தட்டுங்க, நீ தேடியும் காணாதிருப்பாய். நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் அவர் இருக்காரு. அப்புறம் அதுக்கு வெட்டியா போட்டு குழம்பிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அவர் ஏழைகளின் பலனா. வாசி அதை வந்து, இவர் ஏசாய தீர்க்கதரிசி சொல்றாரு. வாசி ஏசாய 12, ஏசாய 4:6 வாசிங்க. 4:6, பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும். அல்லேலூயா. ஒரு குரூப் எப்பவுமே வந்து வெயிலே இருந்துகிட்டு இருக்கு. வெயில் என்ன செய்யும்? சுடுமா குளிருமா? சீனாய் மலை எப்படி இருந்துச்சு? சூடா இருந்துச்சு, அக்னி இறங்கி இருந்துச்சு. அங்க ஃபுல்லா அனல், ஒன்று அனலாயிரு, நாங்க குளிரா இருக்கணும். கைத்தட்டு மாதிரி இருக்கு. அல்லேலூயா. ஒன்று அனலாயிரு, லாலாயிரு, இல்ல குளிராயிரு, கிரேஸ்லாயிரு. கிரேஸ்னாலே குளிர் தான். அல்லேலூயா. நாங்களும் குளிரா இருக்கோம். குளிரா இருக்கிறோம், என்ன கூலா இருக்கிறோம், என்னடா கூலா இருக்கிறோம். ஆமா, எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு, கூலா இருக்கிறோம். அல்லேலூயா. கடவுளுக்கு யார பிடிக்கும்? பழைய ஏற்பாட்டில் இருக்க ஃபுல்லா லால இருந்தாய், ஓகேன்னு விட்டுட்டாரு. புதிய ஏற்பாட்டில் இருக்க கிரேஸ்ல இருக்கிறான். அப்படியா சிறு ஒண்ணு அனலாரு, ஆனா வெது வெதுப்பா இருக்காத. நாலு நாள் ஜெபிச்ச உடனே நாங்கெல்லாம் வந்து நியாயப்பிரமாணத்துல பெரிய ஆளுக மாதிரி விழுந்த உடனே கிருபையே, என்ன கிருபையே, என்ன வெது வெதுப்பா, ரெண்டே எங்க மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற. ஒண்ணு லால இருப்பாரு. சில சபை இன்னைக்கு ஏகப்பட்ட சபையில ரெண்டையுமே மிக்ஸ் பண்றாங்க. ஒரு வாரம் லா, ஒரு வாரம் கிரேஸ். வெளியில இருக்கணும் கிரேஸ், உள்ள வந்த பிறகு லா. கர்த்தர் அவன் குழம்புறான். நண்புக்குரியவர்களே, நம்ம எல்லாம் குளிர்ல இருக்கிறோம். தைரியமா சொல்லுங்க, நாங்க கூலா இருக்கிறோம். விவேகியோ குளிர்ந்த மனம் உடையவன். அந்த குளிராய் இருன்றது பாவத்துல இருந்து அர்த்தம் இல்ல, முடிச்சிட்டோம் நம்பிக்கையில் இரு. அல்லேலூயா. பாவத்துல இருந்தா இருன்னு சொல்லவே மாட்டாரு. குளிரா இருன்னு சொல்லுவார், அவரு இருக்க கூடாதுன்னு தான் சொல்லுவார். குளிராருனா முடிச்சிட்டோம்ன்ற மனநிலையில் விசுவாசிக்கிறவன் பதறான். எத்தனை பேர் இந்த காலை வேளையில அவருடைய நிழலுக்குள்ள இருக்கிறீங்க? இளைப்பாறுதல் இருங்க. நான் சொல்றேன், உங்க எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி நின்று செஞ்சு முடிச்சிருவார். அவரே உங்கள் யுத்தத்தை உங்களுக்காக நடத்துகிறவர். உங்க யுத்தம், ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு யுத்தம் இருக்கான், ஆனா அந்த யுத்தத்தை அவரே நடத்துறாரு. கையை தட்டுங்க, அவரே நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால நீங்க அமைதியா இருக்கணும். உங்க வேலை எல்லாம் கை தட்டிட்டே இருக்கணும். எம்ஜிஆர் சிலம்பெடுத்து சண்டை போறாருன்னா மக்கள் கை தட்டுறாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோ எவர் கிரீன் ஹீரோ, அவர் தான். அவர் உங்களுக்காண்டி டெய்லி யுத்தம் பண்ணுவார். உங்கள் சத்துருக்களை சீக்கிரத்தில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிப்படுவார். உங்கள் பாதபடி ஆக்கிப்படுவார். நீங்கள் தேடி பார்த்தாலும் சத்துருவே இருக்க மாட்டாங்களாம். கையை தட்டுங்க, நீ தேடியும் காணாதிருப்பாய். நல்லா நல்லா தட்டு, தேடியும் காணாதிருப்பாய். வியாதி தேடியும் காண, நான் சொல்ல சொல்ல நீங்க சொல்லணும், தேடியும் காணாதிருப்பாய். வியாதி, வறுமை, கவலை, கண்ணீர், பிரச்சனை, பரபரப்பு, பதட்டம், தேடியும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.